நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, வடகிழக்கு மூலை உயர்ந்திருக்கலாமா? இதை ஒரு வாஸ்து வாடிக்கையாளர் அனுபவத்திலிருந்து பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல. ஒரு இடத்தின் பிரதானமாக கருதப்படுவது வடகிழக்கு மூலையாகும். அந்த வடகிழக்கு மூலை மற்ற பகுதிகளை விட பள்ளமாக இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்களாக கருதப்படும் ஓரறிவு தாவரங்கள் முதல் பகுத்தறிவு கொண்ட மனிதன் வரை அனைத்துமே பஞ்சபூதங்களின் கூட்டாகும். உயிரற்ற பொருட்களிலும் பஞ்சபூதங்களில் செயல்பாடுகள் இருக்கிறது. இதன் அடிப்படையில் இயற்கையோடு ஒத்து நாம் ஒரு கட்டிடம் கட்ட நினைக்கும் போது பஞ்சபூதங்களின் தன்மைக்கு ஒப்பும் வகையில் அதனை நாம் வசப்படுத்திக் கொள்ளுமாறு அமைக்க வேண்டும். அந்த வகையில் வாஸ்துவில் மூளைகளின் பிரதானமாக வடகிழக்கு மூளையாகும். இம்மூளை பஞ்சபூதங்களில் முதல் கூறான நீரின் இருப்பிடமாக வடகிழக்கு மூளை கருதப்படுகிறது. இதனை ஈசானிய மூளை என்றும் ஒரு சிலர் கூறுவார்கள். ஈசானிய மூளை என்பது ஈசனுக்குரிய மூளை என்று பலரால் கூறப்பட்டு வருகிறது. இது முற்றிலும் தவறான கருத்து. வடகிழக்கு மூளை ஒரு இடத்தின் ஆற்றல் வரும் இடமாக கருதப்படுகிறது. இந்த மூளை ஒரு கட்டிடத்தின் வெற்றியை ஒரு இடத்தின் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மூளையாக கருதலாம். ஏன்னா ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூளை வந்து அடைத்து, இப்போ உதாரணத்திற்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் வடக்கும் கிழக்கும் வந்து பொது சுவர் இருக்கக்கூடிய இடங்களில் வடகிழக்கு மூலையில் திறப்புகள் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. அந்த இடத்தில் ஒரு ஆணின் வெற்றியை வந்து தடைக்கல்லாக மாறுகிறது. வடகிழக்கு மூளை நீரின் ஆதாரம் என்பதால் வடகிழக்கு மூலையில் வெளிப்புறத்தில் வந்து ஆழ்துளை கிணறு, நீர்த்தேக்க தொட்டி, கிணறு, மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்துக் கொள்வது சாலச் சிறந்தது. வடகிழக்கு மூலையில் வீட்டிற்கு உள்ள வரவேற்பு அறை, குழந்தைகள் படிக்கும் அறை, பெரியவர்கள் படுத்து உறங்கும் அறையாகவும் பயன்படுத்தலாம். வடகிழக்கு மூலையில் வரக்கூடாதவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பூஜை அறை. இதில் வந்து நிறைய பேர் வந்து வடகிழக்கில் பூஜை அறை வரலான்னு சொல்லுவாங்க. அது வந்து முற்றிலும் தவறு. உங்கள் வீட்டில் வடகிழக்கில் பூஜை அறை இருக்குன்னா நிச்சயமாக அதை வந்து மாற்றி அமைத்து கொள்ளவும். இரண்டு, குடும்பத் தலைவன் தலைவி படுத்து உறங்கும் அறை. மூன்று, குளியலறை. நான்கு, சமையலறை. ஐந்து, பொருட்கள் சேமிக்கும் அறை, ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம். ஆறு, உட்புற படிக்கட்டு, வீட்டிற்கு உள்ள படிக்கட்டு. ஏழு, வெளிப்புற படிக்கட்டு. எட்டு, கழிவுநீர் தொட்டி, செப்டி டேங்க். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பள்ளமாக இருக்கலாம் அப்படின்ட்டு கழிவுநீர் தொட்டி அமைத்து விடுவார்கள். அது வந்து முற்றிலும் தவறு. ஒன்பது, போர்டிகோ. பத்து, சமையலறை. பதினொன்று, பெரிய மரங்கள் வரக்கூடாது. பன்னிரெண்டு, உயரமான மலைகள். பதிமூணு, மின் கம்பம். பதினாலு, இபி மீட்டர் பாக்ஸ். பதினைந்து, ஜெனரேட்டர். பதினாறு, போர்டிகோ. பதினேழு, கார் பார்க்கிங் வரக்கூடாது. பதினெட்டு, பூமிக்கு மேல் தண்ணீர் தொட்டி வரக்கூடாது. பத்தொன்பது, இழுத்து அமைப்பாக வரக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு வந்து இழுத்து இருக்கலாம் அப்படின்ட்டு இழுத்து வைப்பாங்க. அது வந்து முற்றிலும் தவறு. இருபது, படிக்கட்டுக்கு அமைக்கக்கூடிய ஹெட்ரூம் வந்து கண்டிப்பாக வரவே கூடாது. வடகிழக்கில் உயரமான அமைப்பு வரவே கூடாது. ஏன்னா இது ஒரு வாஸ்து வாடிக்கையாளர் அனுபவத்திலேருந்து பார்க்கலாம். ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தர்மபுரி மாவட்டம் சோம்பட்டி என்ற ஒரு பகுதிக்கு வந்து நான் வாஸ்து பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அவருடைய இடம் வந்து வடக்கு பார்த்தது. இடத்தினுடைய அளவு 30x60. அதில் வந்து தரைத்தளத்தில் வந்து தானியம் மண்டி வைக்கிறதுக்காகவும் முதல் தளத்தில் வந்து வீடு அமைக்க வேணும் அப்படின்னு என்னிடம் ஆலோசனை கேட்டிருந்தார். இடம் வந்து நல்லா இருந்தது. அந்த இடத்திற்கு வந்து வாஸ்து வரைபடம் மற்றும் ஆலோசனை சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் அவங்க இதற்கு முன்னாடியே வந்து ஆழ்துளை கிணறு அமைத்ததுனால வடகிழக்கில் வந்து அந்த மோட்டர் ரூம் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து நான் தயவு செஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து வடமேற்கிலையோ இல்லை தென்மேற்கிலையோ அமைத்து கொள்ளவும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து அவங்க வந்து ஸ்டோர் ரூமாக, டெம்பரவரி ஸ்டோர் ரூமாக பயன்படுத்தி வந்தாங்க. அது வந்து முற்றிலும் தவறு. தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அதை வந்து அவர்கள் வந்து அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அதை செய்யவில்லை. 4 மாதங்களுக்குள்
வீடுகள் வீடு வந்து பாதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடர்பாடுகள், இந்த ஹெச்வி டிரான்ஸ்மிஷன் லைன் ஒயர் வந்து அவங்க வீட்டிற்கு மேலே இழுத்து விட்டார்கள். அது வந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு இடத்தில் வந்து வடகிழக்கு மூலை உயரமாக இருந்து நம்ம வீட்டு வேலையை துவங்கும் பொழுது நிச்சயமாக ஏதோ ஒரு தடைகள் வந்து ஏற்படுகிறது. இதுபோல் பல வாஸ்து வாடிக்கையாளர் அனுபவங்களை சொல்லலாம். அதனால் வடகிழக்கு வந்து மிக 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 கவனமாக வடிவமைப்பது சால சிறந்தது. வடகிழக்கு வந்து ஒரு வீட்டினுடைய பிரதான மூலையாக கருதப்படுகிறது. ஒரு ஆற்றல் வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கருதப்படுகிறது. அதனால் வடகிழக்கு வந்து உயரமாக இருப்பது மிகப்பெரிய தவறு. மற்ற பகுதிகளை விட வடகிழக்கு வந்து பள்ளமாக தான் இருக்க வேண்டும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.